பை இல்லாம வரேன். என்ன சார் கைய வீசிக்கிட்டு வரீங்க? அது பாத்தீங்களா, எனக்கும் தலைவலிக்குது உங்களுக்கும் தலைவலிக்குது. பையங்க சார், என் பையன் எங்கன்னு காட்டு. பையன் காட்டுறேன். எப்படி பையனை முழுசா காட்டணுமா இல்ல நீங்க காட்டு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா காட்டினா போதுமா? ஏய், இப்படி எல்லாம் வேலை பார்த்து பல வருஷம் ஆச்சுங்க. இது பாருங்க, ஐபோனு, கம்ப்யூட்டர், ஏசி, கோட்டு, என்ன வேற லெவல்ல இருக்கங்க. மறுபடியும் பழைய லெவலுக்கு இருக்கிறீங்க. உங்களுக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்கா என்ன? எங்களுக்கு என்ன, உங்க வீட்டம்மா டாக்டரு, நம்ம வீட்டம்மா டெலிஃபோன் கிளீனர். ஒரு போனுக்கு 50 பைசாங்க கிளீன் பண்றதுக்கு. அண்ணி டெலிஃபோன் கிளீனரா? மடுபாவீங்க, தப்பா. இவ இல்லை, இவ நேத்து வந்தவன். ஓ, எல்லாத்தையும் கிளீன் வீட்டில் சொல்லிடாதடா. இப்படி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு மேலே வந்திருக்கோம். தெரியும், உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும். மூணு பிள்ளைங்க, ஒரு பொண்ணு. போன மாதம் தானே பொண்ணுக்கு 16 வயசு கொண்டாடுனீங்க பிறந்த நாள். என்ன பெரிய மனுஷ ஆளு இருக்கு. என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் என் மடியில் கை வச்சுருக்கீங்க. உங்களை பற்றியும் தெரியும். எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணுறீங்க, பாம்பேல என்சிபி, அது என்னடா அது நாற்காட்டி நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ. அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை மேல பிரியம் அதிகமாயி குடும்பத்தை பார்க்கவே இல்லையாமே. பொண்டாட்டி ஓடி போயிட்டாலுமே